வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான குவிக்காக பண்ணக்கூடிய தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்றேன். பச்சை மிளகாய் 2 நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கப்பளவு ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதத்தை மொத்தமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அளவு தெரியாட்டி சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போது குழஞ்சிராமல் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.